வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்க் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் என்ன வரும், என்னென்ன மார்க் எடுத்திருந்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு 1412 வேகன்சி ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதற்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. அவங்கவுங்க கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் ஒரு 80-85 மார்க் மேலே வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் வந்துடும். ஏன் அப்படி சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வேகன்சி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100 கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 100+ மார்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்டும் எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-85 மார்க் மேலே நீங்கள் இருந்தாலே போதுமானது, கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி அதிகரிக்குமா, இந்த பிஜிடிஆர்வி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 2000 வேகன்சி அதிகரித்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஹைகோர்ட்டுக்கான வேகன்சி அதிகரிக்குமா, வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது, வேகன்சி அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கலந்தாய்வு நடந்துகிட்ருக்கு. இன்னும் போனஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 5 இல்லை 7 போனஸ் மார்க்கிட்ட வரும் எதிர்பார்த்த நிலைமையில் அவங்க ரெண்டு தான் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அப்பீல் வந்து பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆஃப் மார்க் 5 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேகன்சி அதிகரிக்கவும் சில வகையில் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 2000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிலாம் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வேகன்சி அதிகரித்தாங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். Thank you and bye-bye.